அகீதாவுடைய விஷயத்து அகீதா மறைவானது கைபியா மறைவானதை அல்லாஹ் சொன்னால் மாத்திரம்தான் தெரியும். இதற்குள் நம்முடைய அறிவை போட்டு ஆய்வு செய்வதற்கு எந்த சான்ஸும் இல்லை. எனவேதான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ன சொல்வார்கள் என்றால் அகீதாவின் அடிப்படைகள் குர்ஆன் சுன்னா. அகீதாவின் அடிப்படை மூலாதாரங்கள் குர்ஆன் சுன்னா. இரண்டாவது என்ன சொல்வார்கள் என்றால் குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொள்கையோடு தொடர்பாக குர்ஆன் சுன்னாவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மாற்று அபிப்பிராயங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. அதற்குள் அறிவை நுழைக்கவும் கூடாது. இதற்கு சிலர் மாற்று கருத்து சொல்லுவார்கள். இப்போ நமக்கெல்லாம் பயான் பண்ணும்போது நமக்கு பேசிக் நாலேஜ் இல்லாததுனால என்ன செய்கிறோம்டா, யார் முந்தி ஒரு தகவலை சொல்கிறாரோ அது நம்முடைய லாஜிக்குக்கு நம்முடைய பகுத்தறிவுக்கு அது சரியாகப்பட்டால் அதுதான் உண்மை. இந்த நம்மளை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் அவர்கள் அவர்களை யார் என்று புரியவில்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா மக்களை தூண்டி விடுகிறார்கள் சில வழிகேடர்கள். தூண்டிவிட்டு மக்களை ஆலிம்களை விட பெரியவர்கள் போன்று காட்டுகிறார்கள். அப்படி காட்டிவிட்ட உடனே மக்களுக்கு எது லாஜிக்கலாக இருக்கிறதோ தர்க்க ரீதியாக அவர்களுடைய அறிவு எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதைத்தான் நம்புகிறார்கள். இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவார்கள். சூரத்துல் ஃபுர்கான் 73வது வசனத்தை சொல்லுவார்கள். எனது வைதா துக்கிரு பி ஆயாத் ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மன் வஅம்யான. இபாதுர் ரஹ்மானை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லான் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் குருடர்களை போன்றும் செவிடர்களை போன்றும் விழமாட்டார்கள். குர்ஆன் வசனத்துடைய டிரான்ஸ்லேஷன் இதுதான். அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் அதன் மீது குருடர்களை போன்றும் செவிடர்களை போன்றும் விழமாட்டார்கள். என்ன தப்சீர் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. வெரி குட். நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற தப்சீர் என்னென்றால் குருடர்களை போன்றும் செவிடர்களை போலையும் போகாமல் அதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து அல்லாஹுடைய வேத வசனம் வருது அதை ஆய்வு செய்து நம்பணுமா? இந்த தப்சீர் யார் சொன்னது? இப்போ ஜாமியு தப்சீர் என்று சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு, ஜாமியு தப்சீர். அதில் 101 தப்சீர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. 101 தப்சீர். அதில் சில ஷியாக்களுடைய தப்சீர்களை கூட வச்சிருக்கிறாங்கன்னுண்டா கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி. யாராவது ஒருவர் இந்த தப்சீரை சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டால் கிடையாது. முதன் முதலில் வந்த தப்சீர் எது? உலகத்தில் முதலாவது தப்சீராக அடையாளப்படுத்தப்படக்கூடிய தப்சீர் எது தெரியுமா யாருக்காவது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தப்சீர். அது நூலுருவில் வந்திருக்கப்பேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச தப்சீர் அது புக்கு வடிவில் வந்திருக்கப்பேன். அதுக்கு பிறகு நல்ல ஃபேமஸான தப்சீர்களாக தப்சீரு தபரி, தப்சீருல் குர்துபி, தப்சீர் இப்னு கதீர். இப்படி இந்த குர்ஆனிலேயே மூழ்கி அதை பற்றி ஆய்வு செய்து எழுதிய அறிஞர்களுடைய தப்சீர்லாம் இருக்கு. எந்த ஒரு தப்சீரிலும் இப்படி ஒரு தப்சீர் கிடையாது. இந்த நம்ம சொல்ற தப்சீர் குர்ஆன் வசனத்தை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளணும் என்றால் என்ன அர்த்தம்? ஆய்வு செய்யும் போது சில நேரம் நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. எனவே என்ன செய்யணும் என்றால் அந்த வசனத்தை நம்ம யோசிக்கணும் அல்லது நம்முடைய அறிவுக்கேற்ற முறையில் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த தஃப்சீர். ஆனால் உண்மையில் இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் இபாதுர் ரஹ்மான்கள் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போன்று அவர்கள் விழமாட்டார்கள். அப்ப என்ன செய்வார்கள் அவர்கள்? குருடன் என்ன செய்வான்? கண்டுக்காம போவான். செவிடன் என்ன செய்வான்? கேட்காம போவான். ஆனா இபாதுர் ரஹ்மான் என்ன செய்வாங்க என்றால் அந்த இடத்தில் நின்று அதை கேட்பார்கள், பார்ப்பார்கள், அமல் செய்வார்கள். புரியுதா? இபாதுர் ரஹ்மான்கள் அந்த குர்ஆன் வசனத்தை நின்று பார்ப்பார்கள், காது கொடுத்து கேட்பார்கள், ஈமான் கொள்ளுவார்கள், அமல் செய்வார்கள். இதை இப்போ எப்படி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. அறிவுக்கு முக்கியத்துவம்,
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அகீதாவோடு தொடர்பாகிற விஷயத்தில் சஹாபாக்கள் அறிவுக்கு எந்த இடமும் கொடுக்கவில்லை. அறிவுக்கு என்ன இடம் கொடுத்தாங்கன்னா அறிவு மூளைக்கு இடம் கொடுத்தார்கள். என்ன மூளையால தான், ஒரு பைத்தியகாரனால புரிய முடியாது. மூளையை பயன்படுத்தினார்களே தவிர அறிவை பயன்படுத்தி அதை நிராகரிக்க முற்படவில்லை. உதாரணமாக நம் எல்லோருக்கும் தெரிந்த மிக பிரபல்யமான ஒரு வரலாறு தான் மியராஜுடைய வரலாறு, இஸ்ரா மியராஜ். இஸ்ரா என்றால் இரவு பயணம், மியராஜ் என்றால் விண்ணுலக பயணம். இஸ்ரா நடக்குது எங்கென்றால் காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ், அதுவரைக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது இஸ்ரா. பைத்துல் முகத்தஸிலிருந்து ஏழு வானங்களையும் கடந்து சிதரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்று சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு திரும்பி பைத்துல் முகத்தஸுக்கு வந்த பயணம் மியராஜ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட சில நொடிகளுக்குள் நடக்கிறது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் கொள்கையின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜஸதும் ரூஹும் மியராஜ் சென்றது. ஜஸத் என்றால் பாடி, ரூஹ் என்றால் ஆன்மா, இரண்டும் சேர்ந்துதான் மியராஜ் இடம் பெற்றது. பாடியும் போனது, ரூஹும் சென்றது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் போய் அல்லாஹ்வோடு திரைக்கு பின்னால் இருந்து பேசிவிட்டு சொர்க்கம் நரகம் எல்லாம் அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு மலக்கு, முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வானமாக போய் ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், முதலாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி போய் வராங்க. வந்து பலஸ்தீனத்தில் பைத்துல் முகத்தஸில் அவங்க போகும்போதே நபிமார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழுகை நடத்துகிறாங்க, இமாமா நின்று நடத்திட்டு தான் போய் திரும்ப வந்து திரும்ப மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலையில் வந்து காபாவில் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது அபூ ஜஹல் வர்றான், வந்து கேட்குறான், என்ன முஹம்மத் கொஞ்சம் ஃபெடப்பா, சோகமாக உட்கார்ந்துருக்கிறது போல தெரியுது, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து விட்டு சொல்வதா இல்லையான்னு யோசித்து மேட்டரை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவன் பார்த்தான், இது நல்ல ஒரு சான்ஸ், எதற்கு முகமது நபி பொய்யன் என்று ப்ரூவ் பண்ணுவதற்கு ஒரு நல்ல சான்ஸ். இந்த மக்கள்கிட்ட இந்த செய்தியை சொன்னால் உடனே தூக்கி வீசிடுவாங்க. இது கிறுக்கன் மாதிரி பேசுகிற பேச்சு தானே. அப்படி வந்தாராம், காபத்துல்லா கொண்டு வந்தாங்களாம், அவரை நெஞ்சை பிளந்தாங்களாம், இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரால் கழுவினாங்களாம். பிறகு குதிரைக்கும் கழுதைக்கும் இடைப்பட்ட ஒரு வாகனமாம், அதுக்கு பேர் புராக், அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு அப்படி பறந்து போய் பைத்துல் முகத்தஸில் இறங்கி அங்கிருந்து நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடத்திட்டு அதுக்கு பிறகு வானத்துக்கு போய் இப்படி வந்தேன்னு சொன்னால் இது உளறல் தான் என்று அவன் நினைக்கிறான். அபூஜஹல் நினைத்து விட்டு அவன் கேட்குறான், நான் மக்களை அழைக்கிறேன், இந்த செய்தியை நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேட்குறான். அப்போ உடனே ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அழையுங்க. மக்கள் அழைக்கப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹி இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் அப்போ இருந்தாங்க. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அப்போ தான் புதுசு, அவர்கள் முர்த்ததிகளாக மாறினார்கள், அவர்களால் நம்ப முடியலை. அங்கே அவன் பார்க்குறான், மெயின் பார்ட்டி யார், அபூபக்கர் அலியல்லாஹு அவங்க இல்லை அந்த இடத்துல. அபூபக்கர் அலியல்லாஹு உடனே தேடி போகிறான். அபூஜஹல் தேடி சென்றால் அபூபக்கர் அலியல்லாஹு தூரம் எங்கே ஒரு பயணம் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். வேக வேகமாக போய் செய்து தெரியுமா என்று பதட்டத்தோடு கேட்கிறார். என்ன என்று கேட்குறாங்க அபூபக்கர் அலியல்லாஹு. அப்படி ஃபுல்லாக ஸ்டோரியை சொல்கிறான். சொன்ன உடனே அபூபக்கர் அலியல்லாஹு கேட்டார்கள், உன்னுடைய காதுகளால் இதை நீ கேட்டீரா என்று கேட்டார். இவன் ஆர்வமாக சொல்லும், வல்லாஹியினுடைய காதுகளால் நான் கேட்டேன் என்று சொல்கிறான். உடனே அபூபக்கர் அலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதைவிட பெரிய விஷயத்தையே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், எனவே இது நிச்சயமாக உண்மையாகவே இருக்கும் என்றார்கள். அன்றிலிருந்தான் அவருக்கு பேர் என்ன, சித்திக் என்ற பேர் வந்துச்சு. இந்த லஜிக்கலாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏதாவது படுமா நம்மளோட புத்திக்கு, யாருக்கிட்ட வந்து இப்படி சொன்னாலும் ஒரு கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். சரி, இப்படி கூட்டு போகணுன்ற நபிமார் எங்கே இருக்கிறாங்க, அவர்கள் எந்தெந்த இடங்களில் அடக்கினாங்க, மௌத்தானாங்களோ அந்தந்த இடங்களில் அடக்கப்பட்டு அவர்களுடைய உயிர் அல்லாஹ்கிட்ட இருக்கு. அவருடைய உயிர் அல்லாஹ்விடம் இருக்குதான் நம்மளோட நம்பிக்கை. ரசூலுல்லாஹி சொல்லி தந்ததும் இதைத்தான். இப்போ ரசூலுல்லாஹி திரும்ப என்ன சொல்கிறாங்க, நபிமாரெல்லாம் வந்து நின்றாங்களாம் இங்க பைத்துல் முகத்தஸில், என்ன பேச்சுது,
பிறகு என்ன செய்யறாங்களாம், வானத்துக்கு போனா அங்க ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு நபி நிக்கிறாராம். என்ன லாஜிக்கு லாஜிக் ஏதாவது படுகிறா? இது எதுவுமே படல. ஆனால் அகீதா என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நம்பிட்டோமா? என்னென்று நம்பினோம்? ரசூலுல்லா என்று நம்பினால் அதுக்கு பிறகு எந்த டவுட்டும் வரக்கூடாது. ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஈமான் கொள்வதுதான். இப்ப பாருங்க என்ன பிரச்சனை வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொன்னதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் சொல்ற செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். என்னன்னு கேட்டால் லாஜிக். இப்ப பிரபல்யமா மேடைகள் இப்ப தமிழ்நாட்டில் போனா பெரிய போஸ்டர்கள் வால் போஸ்டர்லாம் ஒட்டிருக்கு, என்ன அஜ்வா ஈச்சம்பளம். ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொன்னாங்க புகாரில வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னால், யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏழு அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு என்ன நடக்காது? விஷம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, சூனியமும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது யார் சொன்னது? ரசூலுல்லாஹி சொல்லு. நம்மட கடமை என்ன? நம்பணும். நம்பி போறதா நம்முடைய கடமை. இப்ப என்ன சொல்றாங்க என்றால், உடனே வந்து இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்றால், அஜ்வா இச்சம்பளமும் பைசனம் கொடுக்குறோம், அஜ்வா சாப்பிட்டுட்டு குடிச்சு காட்டுறீங்களான்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி கேட்க வந்தானுண்டா என்ன பண்றது? ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறு கேட்க வந்தால் என்ன பண்ணுவது? முழுதையும் மறந்துட்டு போக வேண்டியதுதான்.